தெய்வீக ரகசியங்கள் நேயர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம். நேயர்களே, மார்ச் மாதம் 2023 வருடம் இந்த நாளில் எதை செய்தால் எளிதில் வெற்றி பெறலாம் என்ற நோக்கத்தில் கோணத்தில் பல தகவல்களை வந்து நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு வியாழக்கிழமையாக அமைகிறது. வாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது, நட்சத்திரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது, திருவாதிரை நட்சத்திரம் என்பது மதியம் சரியாக 12:42 வரையும், அதற்கு மேலே புனர்பூசம் நட்சத்திரம் என்பதும் நமக்கு ஆரம்பமாகி நீடிக்கிறது. திதியை பொறுத்தவரை வளர்விரை ஏகாதசி திதி என்பது நாள் முழுவதும் அமைகிறது. யோகத்தை பொறுத்தவரை ஆயுஷ்மான் நாம யோகம் என்பது காலையிலிருந்து சாயந்தரம் 5:49 வரையும், அதற்கு மேலே சௌபாகியம் நாம யோகம் என்பதும் நடைமுறையில் இருக்கும். கரணத்தை பொறுத்தவரை காலையிலிருந்து இரவு சரியாக 8 வரை மனிஷ கரணம் என்பது நடைமுறையில் இருக்கு. இப்போ இன்றைய வாரம் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இதையெல்லாம் இணைத்து நம்ம வந்து பார்க்கும்போது, இன்றைக்கு அதிக பலம் தரக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்க்கும்போது, மனிஷக்கரணத்தின் அதிபதியான சூரியன் தான் அதிக பலத்தில் வந்து நமக்கு இன்னைக்கு இருக்கார். அப்போ இந்த சூரியன் கோச்சாரத்தில் கவனிச்சிங்க அப்படின்னாக்க, கோச்சாரத்தில் சதய நட்சத்திரத்தில் கும்பராசியில் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு மிக சிறந்த அமைப்பு. அப்போ இன்றைக்கு பொறுத்தவரை சூரியனுடைய காரக செயல்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம தைரியமாக துணிந்து அந்த செயல்களில் வந்து ஈடுபடலாம். எளிதில் நமக்கு காரிய சித்தி என்பதும் சக்சஸ் என்பதும் நமக்கு உடனே வந்து கிடைச்சிடும். இப்போ சூரியனுடைய காரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அரசு சார்ந்த விஷயங்கள், தந்தை வழி உறவுகளை வந்து சந்திப்பது, தொழிலை வந்து விருத்தி செய்வதற்காக தொழில் சம்பந்தப்பட்ட நபர்களை வந்து சந்திப்பது, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, சூரியன் சதய நட்சத்திரத்தில் பயணம் செய்வது, இந்த சதய நட்சத்திரம் என்பது ராகுனுடைய நட்சத்திரமாக அமைவதால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட உறவுகள் வந்து இன்றைக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது எதுக்காக இருந்தாலும் சரி, உறவினர்கள் இருந்தாலும் சரி, வேலை விஷயமாக இருந்தாலும் சரி, தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி, பணப்பரிவர்த்தனைகள், வர்த்தகம் எதுவாக இருந்தாலும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட செயல்களில் இன்றைக்கு ஈடுபடும் போது எளிதில் காரிய சித்தி வெற்றி என்பது உண்டு. இன்றைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். அது இல்லாமல் சூரிய நமஸ்காரம் நீங்கள் எடுக்கும்போது அதுவும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். மேலும் சதய நட்சத்திரத்தில் உண்டான தெய்வம், சதய நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வமாக யமதர்மனை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம யமதர்மனை வழிபாடு செய்வதன் மூலமாகவும் நமக்கு இந்த நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதேபோல் யாருக்கெல்லாம் வந்து மரணம், மரணத்துக்கு இணையான துன்பங்கள், மரண பயங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கோ, அவர்களெல்லாம் இன்றைக்கு யமதர்மனுடைய வழிபாட்டை எடுத்துக்கொள்வதன் மூலமாக அந்த தோஷங்கள் வந்து விலகி கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த ஆயுள் கண்டங்கள் எல்லாம் விலங்கும்னு சொல்லலாம் ஷார்ட்டாக. அதே போல் இன்றைக்கு கேது பகவானும் யோக பலனை தரக்கூடிய தன்மையில் தான் இருக்கார். சாயந்தரம் சரியாக 5:49 வரை அவர் இன்னைக்கு கோச்சாரத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் வந்து பயணம் செய்து கொண்டு இருப்பதால் விநாயகருடைய வழிபாட்டை எடுத்துக்கொண்டு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட, இயற்கை சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து தைரியமாக பண்ணலாம். கண்டிப்பாக அந்த வழிபாடு என்பது அதற்கு ஒரு முடிதல் புரியும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.